அன்றைக்கு முதல் முறையாக அரசியல் சட்டம் திருத்தப்பட்டதனால்தான் தமிழ்நாட்டிலே மட்டும் இருந்த சமூக நீதி கேட்காமலேயே வடகிழக்கிலிருந்து இந்தியா முழுவதற்கும் கிடைக்கக்கூடிய அந்த முதல் அரசியல் சட்டத்தை தீர்த்து வழிகாட்டுவது தமிழ்நாடு பூமி. இதை சகோதரர் எழுச்சி தமிழர்கள் சொன்னார்கள் சுட்டிக்காட்டி, தமிழ்நாடு சரியானது, தமிழ்நாடு தான் கலைஞரை விளக்கம், தமிழ்நாடு தான் எதையும் முதல்ல சொல்லக்கூடிய ஆற்றலும் முன்னோக்கும் கொண்டது. அதைத்தான் தந்தை பெரியார், அவருக்கு ஒரு உறுப்பினர் கூட கிடையாது பாராளுமன்றத்தில். நல்ல வாய்ப்பாக ஜனநாயக நேரு, நல்ல வாய்ப்பாக சட்ட அமைச்சராக நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர். அதனால முதல் சட்டத்திற்கு வந்தது. நண்பர்களே, ஏழு இடத்துல சுருக்கமா சொல்றேன், ஏன்னா ரொம்ப நேரம் வச்சு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவது சுருக்கமா. மற்ற இடங்கள்ல சமூக நீதி வந்திருக்கு, இப்ப அதாவது உத்தியோகம் இல்ல, இடஒதுக்கீடு, கல்வியில இடஒதுக்கீடு வந்திருக்கு. இன்னும் கேட்டா தமிழ்நாட்டில்தான் 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே 9வது அட்டவணை பாதுகாப்போடு வந்திருக்கிறது. இப்ப மற்ற மாநிலங்கள்னா எங்களுக்கு 9வது அட்டவணை பாதுகாப்பு, 9வது அட்டவணை பாதுகாப்புன்னு கேள்விட்டு இருக்காங்க. இப்ப நல்ல கர்நாடகத்தை தேர்தல் இருக்கும் போது இதை செஞ்சாவது வாக்கு வாங்கலாமான்னு அங்க பிஜேபிக்காரர்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அங்க எப்ப இப்பதான் 14 செடி காசுக்கு 15 கொடுக்கலாம், 16 கொடுக்கலாம்னு. தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால கல்வி ஆண்டுல 18 கொடுத்து மிகப்பெரிய அளவுல கொடுத்து எல்லாத்துக்கும் முன்னோடிக்காம சீனியாரிட்டி. அப்புறம் தகுதி, ரொம்ப தகுதி திறமை. என்ன தகுதி திறமை எனக்கு சொல்ல வேண்டாம். சீனியாரிட்டின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து உயர்நீதிமன்றத்துல 2 பேர் போனாங்க. உதாரணம் சொல்றேன், ரத்தம் கொதிக்குது எதாவது தெரிஞ்சவன, மற்றவர்களுக்கு சுயமே இல்ல, பல பேருக்கு ரத்தம் செத்து போச்சு, ஏன்னா அவன் அடிமையா போயிட்டான், அதனால அளவுக்கு இருக்கு போறாம. உதாரணம் சொல்றேன், ஏன்னா ஏதோ ஒரு கற்பனையில இருந்து நான் பேசல. தமிழ்நாட்டுல இருந்து மூத்த நீதிபதிகள தலைமை நீதிபதிகள அங்க அனுப்புறாங்க. இதிலிருந்து சுதாகர் ராமலிங்கம்னு தலைமை நீதிபதியா மிகப்பெரிய அளவுக்கு மணிப்பூருக்கு போடுறாங்க, ஒரு சின்ன மாநிலம், அந்த பகுதிக்கு போடுறாங்க. இங்க இருந்து ரொம்ப பார்த்து போடுவாங்க, அதுதான் மிக முக்கியம். இதுல அதே மாதிரி காஷ்மீருக்கு ரொம்ப நாளா போக மாட்டாங்க, அங்க தகராறு மற்றவர்கள் சிறவா போகல. அந்த இடத்துக்கு இங்க இருந்து போகக்கூடிய ஒருவர் பால் வசந்தகுமார்னு, அவர் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். அவர் போய் ஊர்ல அருமையா காஷ்மீர்ல தலைமை நீதிபதியா சிறப்பா பணியாற்றினார். இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் உயர்நீதிமன்றம் போயிருக்க வேண்டியவங்க. நியாயமா, நியாயத்தை சொல்றோம், அவங்க ஒண்ணும் கிடையாது. உயிருக்கு துணிந்து போனாங்க, மற்றவர்கள் போக மறுத்த நேரத்தே போனாங்க, அதுதான் மிக முக்கியம். ஆனா அவர்கள் போகல. இவருக்கு இவர் வந்து 13வது, 2வது, 4வது வரிசையில இருந்தா 23வது வரிசையில இருந்து இன்னொரு ஐயா இருக்காரு பாருங்க, அது டபக்குன்னு வந்து மேல உட்காந்துட்டார். ரொம்ப மிக முக்கியமா, யாருக்கு எனக்கு யாரையும் தெரியாது, தனிப்பட்ட முறையில யார் மீது எங்களுக்கு வெறுப்பு வெறுப்பு கிடையாது, தனிப்பட்ட மனிதர்களே முறையில. ஆனால் நியாயங்களை பற்றி பேசும்போது எவ்வளவு இருக்கு, நம்ம நம்ம சமுதாயத்தை சார்ந்த நம்மங்கிறது, நான் சொல்றது மனித நேயம் ஒடுக்கப்பட்டவங்க சொல்றேன். அப்படிப்பட்டவங்க பெரியா இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவர்கள் உண்மையை பிடிச்சிட்டு வடநாட்டுக்கு போய் அவர்கள் பணியாற்றினா கூட, ஆபத்தான இடங்கள்ல போய் பணியாற்றினா கூட, அவர்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடையாது. உச்ச நீதிமன்றத்துக்கு தடவை திறக்கிறது இல்லை. அதே நேரத்தில் எங்க இருந்தாலும் கடகடகளும் திறந்து இப்ப பாத்தீங்கன்னா 32 நிறைவேற்றப்பட்டது. அதான் தகவல் எழுச்சி தமிழ் சொன்னார், மிக முக்கியமா 30 உயர் ஜாதியா, யாருடைய பணம் அறிப்பணம், நாயங்கள் வழங்க வேண்டாமா, அந்த தீர்ப்புகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுமே. மிக முக்கியமா நமக்கு மற்றவர்களுக்கு உப இடஒதுக்கீடு கேட்கிறாங்க, இங்க சட்டம் வருது, இந்த வன்னியர்களுக்கு இத்தனை சதவீதம் ஒரு சட்டம் வருது, அல்லது இன்னொருத்தருக்கு இந்த உள் பிரிவு உள் சட்டம்னு சொல்லி வருது அப்படின்னு கேட்டா, மராத்தியத்திலிருந்து பிற்படுத்தப்பட்டவர்களாக ஆகிறார்கள் சட்டம் வருதுன்னா அது செல்லுமா செல்லாதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனோடனே அவர்கள் என்ன கேட்கிறாங்க, அங்கன்னா புள்ளியூர் வந்து எடுத்துக்கிட்டீங்களா, இதுக்கு முன்னால் ஏதாவது கணக்கு எடுத்திருக்கீங்களா, அப்ப கணக்கே எடுக்கலன்னா இது எப்படி வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி 10% இடஒதுக்கீடு அந்த கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு என்ன தீர்மானம் கொடுத்தீங்களா,
எங்களுக்கு வசதி நாங்க ஆளணும்னா எதனாலும் கழுவி தண்டிக்காம விடுவோம். உங்களை கீழே கீழே தள்ளணும்னா அப்ப எங்களுக்கு கணக்கு கேட்போம். என்னங்க அர்த்தம்? இதுதானே மயில் நீதி? இந்த மயில் நீதிக்கு புத்தி புள்ளி வைக்கலன்னா ஜனநாயகம் தலைக்குமா? மக்களாட்சி தலைக்குமா? எனவே தான் தேவையில்ல அனைவருக்கும் அனைத்தும். இதுதான் சமூக நீதி. அவங்களை கொடுக்காதேன்னு நாங்க சொல்லல, மற்றவர்கள் எடுக்காதேன்னு சொல்லல, அனைவருக்கும் அனைத்தும். இந்த அனைவருக்கும் அனைத்தும் இருக்குதா? இதுதான் நண்பர்களே கேள்வி. ஆகவேதான் தமிழ்நாட்டில் இது வரணும். இன்னைக்கு இதெல்லாம் அதிகமாக பல மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்களுடைய கணக்கெடுத்தீங்களா? நேற்று பதில் சொல்லியிருக்காரு, இது கையில் இருக்கு. பாராளுமன்றத்தில் மிக முக்கியமாக பிஜேபிக்காரர் கேட்டிருக்காங்க, உத்தரப்பிரதேச பீகாரை சார்ந்த பிஜேபிக்காரர், அவர் எம்பி, அவர் சுஷில் மோடி. அந்த சுஷில் மோடி கேட்கிறார், என்னன்னா மற்ற இடங்கள்ல எவ்வளவு இருக்கு, கடந்த 5 ஆண்டுகள்ல சமூக நீதி எப்படி இருக்கு இந்த நியமனங்கள்ல அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, 79% ஆஃப் தி நியூ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர் ஃப்ரம் அப்பர் காஸ்ட். இது பாராளுமன்றத்தில் சொல்ல தகவல். அதாவது இந்த கேள்வியில இந்தியாவுமே இருக்க உயர் நீதிமன்றங்கள்ல 79%, அதாவது 80% உயர் ஜாதி. என்ன அர்த்தம்? சிந்திக்க வேண்டாமா? ஒரு காலத்துல படிக்க கூடாதுன்னு அதை மீறி படித்தோம். எங்க வழக்கறிஞர்களுக்கு பஞ்சமா? எங்களுடைய ஆட்சியாளருக்கு பஞ்சமா? இன்னும் இந்த நீதிபதிகள் மீள யார் மேலாவது வழக்கு வந்தது அல்லது அவர்களை பற்றி புகார் வந்ததுன்னா உயர்வியாதிக்காரன்னா ஊழல் பண்ணியிருக்காங்க, தவிர யாரும் எடுக்கப்பட்டவர்கள் ஊழல் பண்ணாங்க கிடையாது. மிக முக்கியமா அது பேசணும்னா மணிக்கணக்கா பேசலாம். பெரியார் நீதிபட்டது யாராலும் புத்தகம் எழுதினார், அதுதான் மிக முக்கியம். ஆக அப்படிப்பட்ட முறையில தி மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் டு ஹேவ் மேட் ரெப்ரசன்டேஷன் பிஃபோர் தி பேனல் அப்படின்னு அதற்கான போராட்டம். தனிப்பட்ட எந்த உயிரிழப்பும் தனிப்பட்ட விரோதம் அல்ல, அல்லது எந்த சொந்தக்காரர்களுக்கு உரிமைக்காக அல்ல, முழுக்க முழுக்க தகுதியில் எடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு பிச்சை அல்ல, சலுகை அல்ல, உரிமை படி கொடுங்கள் என்று கேட்பதற்கு தான் இந்த போராட்டம். அதுதான் என்பதை நேர்த்திப்பாரு. இது ஒரு தொடக்கம், இது முடிவல்ல. தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த நிலையில மிக முக்கியமாக நீங்கள் வந்து சிறப்பிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மிக முக்கியம். அழகா சொன்னார், தமிழ்நாட்டில் இந்த உயர்நீதிமன்றத்துக்கு இப்ப பரிசு போனோம், உயர்நீதிமன்றத்தை பற்றி அவருடைய பத்தி தெளிவா சொல்ல வேண்டும். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா சொன்ன, ஒரு நீதிபதியை பற்றி வழக்கு தவறாது, அதெல்லாம் தாண்டி அவங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. அது கூட அவருடைய தந்திரம் பாருங்க என்னன்னா, பார்ப்பன ஐயாவது கொடுத்துருக்கேன், ஏன் அந்த நீதிபதி கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்பாங்க. ரொம்ப சாமர்த்தியமா நம்மளால என்னங்க இப்படியெல்லாம் செய்வாங்க? வேற ஒன்றும் இல்லை. இப்ப இருக்கிற ஆட்சியில, இப்ப இருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சியில என்ன முக்கியம்னா, அத பார்த்தானா இருக்காங்கிறது கூட முக்கியம் இல்ல. முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியா இருக்காரா? முதல் தகுதி, அப்புறம் அடுத்த தொகுதி, ஒன்று ரெண்டு ரெண்டு ரவுண்டு வர்ற மாதிரி முதல் எட்டா இந்த டோட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நடந்து கொண்டிருக்கோம். ஆகவேதான் நாடாளுமன்றத்தில் சொல்லணும். இவங்க கேட்டாங்கன்னா ரொம்ப வசதியா அவங்களுக்கே இருக்குது. அதனாலதான் பாருங்க, நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் அதை சபாநாயகர்கிட்ட நீக்கிறார். அதுதான், ஏன்னா எதிர்காலத்துல கூட இது தெரியல, எதிர்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எதிர்காலத்திலும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. எனவேதான் நண்பர்களே, இந்த போராட்டம் என்று இருக்கிற தேவை. தந்தை பெரியார் ஒரு வரதராஜனை கொண்டு வந்தார், ஆனால் நாம் சேர்ந்து வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரையில் நாம் எடுத்த எந்த காரியமும் ஏற்றி போனதே கிடையாது. வெற்றி என்ன கொஞ்சம் தள்ளி வரும், அது அனைத்து சாதிகளாக இருந்தாலும் சரி, மண்டலாக இருந்தாலும். மண்டலை பற்றி சொன்னார்,